வேத ஆராய்ச்சிக்காக ஒன்று தீமோத்தேயும் மூன்றாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மழையிலையும் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். மழை வேணும், மழை நல்லா பெய்யட்டும். ஒன்று தீமோத்தேயும் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை கடந்த முறை நம்ம படித்தோம். முதல் வசனத்தை, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பு வேலையை விரும்புகிற ஒரு மனுஷன் சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது நல்ல வேலைன்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். பின்பதாக அது உண்மையான வார்த்தை என்று சொல்லி வாசிக்கிறோம். இது இந்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. கண்காணியாக இருக்கத்தக்கதாக, மூப்பராக, மெய்ப்பனாக, போதகனாக இருப்பதற்காக தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. போன முறை நம்ம ஒரு 5 குறிப்புகள் பார்த்தோம். முதல் காரியம், முக்கியமான ஒரு அழைப்பு, அது இம்பார்ட்டன்ட் காலிங், முக்கியமான அழைப்பு. இரண்டாவது பார்த்தது, ஒரு பாலாருக்கான அழைப்பு, லிமிட்டெட் காலிங். மூன்றாவது, கட்டாயப்படுத்தப்படும் அழைப்பு, கம்பெல்லிங் காலிங். நான்காவதாக, சேவை செய்ய அழைப்பு, சேவை செய்ய, சேவை பெற அல்ல, சேவை செய்ய அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பு, காலிங் டு சர்வ், கால் டு சர்வ். கடினமான ஒரு அழைப்பு, டிமாண்டிங் காலிங், அதாவது கடினமான ஒரு அழைப்பு. அநேக காரியங்கள் அழைக்கப்படுகிற மனிதனிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது எதிர்பார்ப்புள்ள அழைப்பு என்று சொல்லலாம். சபை நடத்துபவர்கள் மிக முக்கியமானவர்கள், போதகர் எப்படியோ அப்படிதான் விசுவாசிகள், ஆசாரியன் எப்படியோ அப்படிதான் ஜனங்கள். சீஷனுக்கு மிஞ்சினவன் அல்ல, குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல சீஷன் சொல்லி போன முறை பார்த்தோம். இதனாலே தேவன் சபைக்காக சபையை நடத்தும்படியாய் அழைக்கப்படுகிற, அந்த அழைப்பை பெறுகிற மக்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு சபையினுடைய ஏற்பட்ட சாபம், சபைக்கு ஏற்பட்ட சாபம் என்னவென்று சொன்னால், அநேக ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் விழுந்து போகிற கேவலமான ஒரு காரியம், அநேக காரியங்களை விழுந்து போகிறார். பணத்தினாலே, சாட்சியின்மையினாலே, அசுத்தத்திலே விழுந்து போகிற மனிதர்கள் உண்டு. தேவன் சபையை நடத்துகிறவர்களை அங்கே தகுதியுள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தகுதி இல்லாதவர்களா இருப்பார்களானால் சபையை அவர்கள் நடத்த கூடாது, நடத்தவும் முடியாது. போதகர்களை மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் தேவன் அதற்காகவே அழைத்திருக்கிறார். சாட்சிகளாக மூப்பர்கள், சபை போதகர், கண்காணிகள், ஒவ்வொரு விசுவாசியும் என் போதகர் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அநேக சபைகளில் போதகர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய சாட்சி என்ன, ஆவிக்குரிய நிலை என்ன, வேதத்தை அந்த பணியிலே அவர் கொடுக்கிற கவனம் என்ன, அதை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறது இல்லை. ஆனால் தேவன் அதற்கான சில தகுதிகளை கொடுத்திருக்கிறார். அதாவது சபையை பார்த்து, மூப்பர்களை பார்த்து சபையாரெல்லாம் கேள்வி கேட்கும்படியாக சொல்லலாம். ஆனால் சபையாருடைய வாழ்க்கை யார் கையில் இருக்குது? அவங்க தலைவர்கள் கையில் இருக்குது, லீடர்ஸ் கையில் இருக்குது. என்ன சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஆசாரியன் எப்படியோ அப்படிதான் ஜனங்கள், போதகர் எப்படியோ அப்படிதான் சபை மக்கள். நம்ம நாட்டை எடுத்துக்கோங்களேன், நல்ல தலைவர்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி தேசம் கெட்டு போனதுக்கு ஒரு காரணம் என்ன, தவறான தலைவர்கள் மேலே வருகிறதுனால கீழே எல்லாமே கெட்டு போகிறது. தலைவர்கள் இல்லை இன்றைக்கு தேசத்துக்கு, தேசத்தை நடத்தக்கூடிய மக்கள் இல்லை. அதே போல தான் சபை இன்றைக்கு சீர்கட்டு போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், வேதம் இல்லாததுனால அல்ல, மாதிரியான தலைவர்கள் இல்லை, வழி நடத்துகிற மக்கள் இல்லை.
இஸ்ரவேல் பின்வாங்கி போனதற்கு மூல காரணம் என்ன சொன்னா, இஸ்ரவேலின் தலைவர்கள் தவறி போகிறார்கள், பின்வாங்கி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டதின் காரணம் என்ன சொன்னா, அவருடைய ஆசாரிகள் அப்படியே இருந்தார்கள். சில வசனங்களை வாசிக்கலாம். இரண்டாவது வசனத்துக்கு, தீமோத்தேயுவில் இரண்டாவது வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக எரேமியா இரண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம். இதை நான் பேசும் பொழுது போதகர்களும் போதகர்களுக்கான செய்தி தான், மூப்பர்களுக்கானது, கண்காணிகளுக்கானது. நீங்கள் பெற்றோராயிருப்பீர்கள் என்று சொன்னால் பெற்றோருக்காரணம், நீங்களும் வழி நடத்துறீங்க, உங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துறீங்க. சபையிலே அநேகருக்கு நீங்கள் மாதிரியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நமக்குரிய செய்தி என்பதை மறந்துட போனால் யாருக்கோ பேசப்படுகிறது என்பதை நினைக்க வேண்டாம். எரேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:8, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். யாரை பற்றி அங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பதம், வேதத்தை போதிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் தலைவர்கள், இஸ்ரவேலை நடத்தினவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சொன்னா, கர்த்தரை தேடவில்லை, கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும், அப்படிதான் கர்த்தரை தேடவில்லை, அதான் அர்த்தம். அது பார்த்தோம், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள் அப்படி சொல்லப்பட்டது. இப்ப தலைவர்கள் விலகி போகிறார்கள். எரேமியா 5:5, எரேமியா 5:30 வசனத்தை பாருங்க, 30:31 வாசிக்கிறேன். எரேமியா 5:30:31, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. 30 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேசத்துல திடுக்கிடும் காரியம் நடந்து வருகிறது. அது என்ன காரியம்? 31, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள், இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? தீர்க்கதரிசி அதை கேட்கிறான் கேள்வியாக. தீர்க்கதரிசி சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அவங்க சொல்ற கள்ள தீர்க்கதரிசனத்தை வச்சு ஆசாரியர்கள் ஜனங்களை நடத்துகிறார்கள். அப்படி நடத்தப்படுவதற்கு நடத்தப்படுவது ஜனங்களுக்கு எப்படி இருக்கான்? கம்ஃபர்டபுளா இருக்காங்க அவங்க, அது போதும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி தெரியுது, அவங்க வாழ்க்கை சரியில்லைன்னு தெரியுது, பொய் சொல்றாங்கன்னு தெரியுது, ஆனா ஜனங்களுக்கு அது எப்படி இருக்கு? இதமா இருக்குது, இது போதும் அவங்களுக்கு. அதேதான் அன்றைக்கு இருந்தது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரிகள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள், இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். எரேமியா 8:8, எரேமியா 8:8, 8:9 வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 8:8-9, நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது, ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவளுக்கு ஞானம் ஏது? கர்த்தரை தான் பின்பற்றோம் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதம் எங்கள் கையில இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க என்ன சொல்றது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்கறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, ஆனா பொய்யான ஆலோசனைகளை, தீர்க்க தரிசனங்களை, பொய்யான காரியங்களை அவங்க என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அப்ப இந்த வேத பாரல 8:9 கடைசியில் பார்த்தீங்கன்னா, இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. எதை அபத்தமாக்குகிறது? தேவனுடைய வார்த்தையை. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பின்பற்றவில்லை, எல்லாமே மொத்தமாக கெட்டு போனார்கள்.
பத்தாவது அதிகாரம் 21வது வசனம், 10:21, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ரிசல்ட் பாருங்க, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குல்ல, யார் மிருக குணமுள்ளவன் சொல்லியிருக்கு, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். இங்கே மேய்ப்பர்கள் எப்படி இருக்காங்களா, மிருக குணமுள்ளவர்கள், கர்த்தரை தேடாமல் போனாங்க. அவங்க அதனால விளைவு என்னன்னு சொன்னா, மந்தை சிதறடிக்கப்பட்டது அப்படி சொல்லப்படும். 12வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து எனக்கு பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள், அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடக்கிறது அது, அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. எது பாழாயிடுச்சு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மந்தை. மந்தை எது, தேவனுடைய ஜனங்கள். மேய்ப்பர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள், ஆனால் அதுக்கு அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அந்த வசனம் கடைசியில் தான் சொல்ல, அதையே மனதிலே வைக்கிறதில்லை, ஒருத்தனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இப்போ இதுதான், அதாவது தலைவன் விலகி போகிறான், மந்தையும் விலகி போகிறது. அதனால தான் ஆண்டு சொல்லும் பொழுது, மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாக இருக்கிறான்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்கிறான். இன்றைக்கும் இந்த திருப்பூர்லாம் நான் போயிட்டு வரப்ப கவனிக்கிற காரணம் என்ன சொன்னால், ஜனங்களுக்கு எது இல்லை, வசனம் இல்லை, வசனம் சொல்ல தரவே இல்லை. நேற்று முந்தா நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன சொன்னால், ஒரு வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் உங்கள் சாட்சியை சொல்லி முடிச்சிருங்க, அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே அது நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, அப்படி தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு அநேக சபைகளில் பேசப்படுகிறது, கதைகள், சாட்சிகள், பாட்டு, ஆராதனை. ஆனால் எது பேசப்படலை, வசனம் பேசப்படவில்லை, மந்தை மேய்க்கப்படவில்லை, போஜனம் வசனம் மட்டும்தான். ஆனால் அது ஜனங்களுக்கு இல்லை. அதனால் ஜனங்கள் சிதறி போனவர்களாக இருக்கிறாங்க, ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 23வது அதிகாரம் எரேமியா 23வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். எரேமியா 23:1-2, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்க மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமலும் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விடுகிறீர்கள், இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்களின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அதான் 9வது வசனத்தில் பாருங்க, அதே அதிகாரம் 9வது வசனத்தில், தீர்க்கதரிசி நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. அவங்க அவ்வளோ அந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. 11வது வசனத்தில், தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராக இருக்கிறார்கள் அப்படி சொல்கிறார். 16வது வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். தப்பு செய்யறவனை பார்த்து கர்த்தருக்கு சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் உருவாகும்படியாக. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏலியின் பிள்ளைகளை பற்றி வாசிக்கிறோம், அவங்க கர்த்தரை அறியவில்லை.
ஆனால் தான் ஜனங்களை வழிநடத்த முடியல. அதுக்கு பின்னாடி வருகிற சாமுவேல் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை அறிந்தபடியினாலே ஜனங்களை என்ன பண்ணுறான், தேவனுக்கு நேராக நடத்துகிறான். இப்போ தலைவர்கள் ரொம்ப முக்கியம். மல்கியாவை எடுத்துக்கொள்ளலாம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் இந்த முதல் வசனத்தில் யார்கிட்ட பேசுகிறான்றது தெளிவாக தெரிகிறது. கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், அதில் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. ஆசாரியர்களோட தான் அன்று பேசுகிறார். 3வது வசனம், இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள் சொல்கிறான். இதோட உங்களை தள்ளிடுவேன் சொல்கிறான். ஆண்டவர் அவ்வளோ கோபமாக இருக்கிறார். ஏன் சொன்னால் இந்த மெய்ப்பரில் என்று சொல்லப்படுகிற மந்தையை மேய்க்க வேண்டியவர்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். சொன்னால் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்ட ஜனத்தை அவன் கையில் கொடுத்து மேய்த்துக்கொள் சொல்கிறான். ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படுறதே, தங்களுக்கு ஆதாயத்துக்காக அதை மேய்க்கிறார்கள். இப்போ மெய்ப்பனுடைய ஒழுக்கம், ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு, பரிசுத்தமான நடவடிக்கைகள், வேதாந்தத்தில் இருக்கிற அவனுடைய உத்தமம், இதெல்லாம் தேவை. பாட தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனாக அவன் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம், ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். மற்ற 23வது அதிகாரம் எடுத்துக்கலாம். தெரிந்த பகுதி, ஆண்டவர் சாடுகிறார், வேத பாரலையும் பரிசேயர்களையும் சாடுகிறார். அவங்கெல்லாம் தலைவர்கள், அன்றைக்கு இருந்த தலைவர்கள். அவளை எப்படி சாடுகிறார் என்பதை வாசிக்கலாம். தெரிந்த பகுதி ஆனாலும் சரி, மற்ற 23வது அதிகாரம் 13வது வசனம், மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயர், உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவிகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இதன் நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயர், உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாக ஆன பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடனான வழிகாட்டிகளே அப்படி சொல்றார். 17வது வசனத்தில் மதிகேடரே, குருடரே அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லும் பொழுது, வெளிப்புறத்தை மட்டும் நீங்கள் சுத்தமாக்குறீங்க, உள்புறத்தை என்ன பண்ணுறதில்ல, சுத்தம் பண்ணுகிறதில்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. 25வது வசனத்தில் சொல்லும்போது, உட்புறத்தை மட்டும் நீங்கள் சுத்தமாக்கலை, வெளிப்புறத்தை மட்டும்தான் சுத்தமாகன்றீங்க, உட்புறத்தை நீங்கள் சுத்தமாக்கலை அப்படி சொல்கிறார். அநேக கடுமையான வார்த்தையினாலே சாடுகிறார். காரணம், அவர்கள் ஜனத்தை என்ன பண்ணலை, வழி நடத்தவில்லை. அதே போல தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நிருபங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நிருபத்தை எழுதின எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சாடுகிறார். கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், வேறொரு சுவிசேஷத்தவங்களுக்கு போதிக்கிறாங்க. மதிக்கேடராகிய கலாத்தியரே, இவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விலகி போயிட்டீங்களே அப்படி சொல்கிறார். இப்போ இந்த லீடர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாராவது ஒருத்தரா எதா இந்த பணியில் லேசாக வந்துடலாமான்னு சொன்னால் கிடையவே கிடையாது. இல்லை, பயங்கரமான பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். 2 பேதுரில் சொல்லும்பொழுது, பொருளாசையுடையவர்களாக ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்கிறார்கள், அவங்களுக்கு வரப்போகிற தண்டனை உறங்காதுன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். அந்த இடத்துல யூதாவை எடுத்துக்கலாமே, அதில் சில வார்த்தைகளை வாசிக்கலாம். எவ்வளோ கடுமையாக சாடப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதாவின் புஸ்தகம், அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிங்கன்னா, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடிந்து போகிற தண்ணீரற்ற மேகங்களும்,
இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தினம் செத்து வேறிற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவளுக்காக என்னென்னைக்கும் காரூரிலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. மேகம் இருக்குது, ஆனா மேகத்தில் என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. பிரயோஜனமற்ற தலைவர்கள். தீமோத்திக்கு வந்துடலாமா? தீமோத்திக்கு வரும்பொழுது முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க சொன்னா, முதல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன போதிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியலை, அதனுடைய விளைவு என்ன என்பது அவங்களுக்கு தெரியலை. ஜனத்தை வழுவி போக பண்ணுகிறார்கள், வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் சொல். இப்போ தேவனுடைய ஜனத்தை வழிவிலகி போக பண்ணுகிற தலைவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் தலைவர்களானால் நம்ம எப்படி இருக்கணும் சொன்னால், மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து ஆக வேண்டும். காரணம், தேவன் நம்ம கையில் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலாக மாறக்கூடாது. முக்கியமான, மிக முக்கியமான, உன்னதமான பணியை தேவன் கொடுத்திருக்கிறார். இது உன்னதமான அழைப்பு, மேன்மையான பணிக்கான அழைப்பு. இதை செய்வதற்காக தான் தேவன் தன் சொந்த குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினார், மாதிரியாக அவரை அனுப்பினார். பேதர் அதை சொல்லும் பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிய நமக்கு மாதிரியை பின்வைத்து போனான். பரலோகத்திலிருந்தே மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்க முடியுமானா? உண்டு பண்ணி இருக்க முடியும். ஆனா அவர் ஏன் பூமிக்கு வரணும், ஏன் 33 வருஷம் வாழணும் சொன்னா, நமக்கு மாதிரியை பின்வைத்து போவதற்கு. அப்படியானால் கிறிஸ்தவ தலைமைத்துவம், கிறிஸ்டியன் லீடர்ஷிப்னு சொல்லும் பொழுது அது குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய திறமைகளை சார்ந்த ஒன்று அல்ல, அது நம்முடைய மாதிரியான வாழ்க்கையை சார்ந்தது. நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும். அதான் தேவன் சொல்கிறனா, நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது நாம் மாதிரியாக இந்த உலகத்துக்கு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ தலைமைத்துவம். இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களுக்கு செய்தார். அவர்களோடு கூட உறங்கினார், அவர்களோடு கூட சாப்பிட்டார், அவர்களோடு கூட தங்கி பேசினார், தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார், மெய்ப்பனாக இருந்தார், போதகராக இருந்தார், தேவனுடைய வசனத்தை கொடுக்கிற மனுஷனாக அவர் அங்கே இருக்கிறார், கண்காணித்தார் அவர்களை. அவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டானை ஒழிய வேறொருவரும் கெடவில்லை. அப்போ அவர் மேலே கண்காணிப்பு செய்த அவராக இருக்கிறார். அதை பவுல் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், பிரதான மெய்ப்பன் வரும்போது. அப்போ யார் பிரதான மெய்ப்பன்? அவர் தான் பிரதான மெய்ப்பன், இயேசு கிறிஸ்து தான். நாம் யாருன்னு சொன்னால், நாம் மெய்ப்பொருளாக இருக்கிறோம். அதனால தான் பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த மந்தையை இருமாப்பாய் ஆளுகை செய்ய வேண்டாம், மந்தைக்கு மாதிரிகளாக நடந்து கொள்ளுங்கள். கவனிங்கம்மா, சரியா? ஒரு நான் அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த விஷயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், லீடர்ஷிப்னு சொல்லும்போது இந்த மாதிரியான வாழ்க்கை இல்லாதனால தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்கள் எதை கவனிக்கிறாங்க? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை கவனிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க. வார்த்தை வாழ்க்கையோடு கூட சேர்ந்து போகலன்னு சொன்னால் பிள்ளைகள் வார்த்தை எடுக்க போகிறதில்லை, வாழ்க்கையை தான் எடுக்க போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு லேசு. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல தான் சபை போதகராக இருக்கிற நான் வார்த்தையிலே பலமாக பேசினாலும் வாழ்க்கை தாறுமாறாக இருக்குமானால் ஜனங்கள் இதை தான் பின்பற்றுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை தான் பின்பற்றுவாங்க. அதான் அவங்களுக்கு லேசு, ஈஸியாக பின்பற்றிடுவாங்க. அப்போ மாதிரியான வாழ்க்கையை தான் தேவன் வாழும்படியாக அழைத்திருக்கு. அதுதான் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமற்ற ஒன்றாக போகிறது. 3வது அதிகாரம் முதல் வசனத்தில், கண்காணிப்பை விரும்புகிறானவன். சரியா? நம்முடைய விருப்பம் இருக்கிறது, அதே வேளையில் அந்த கண்காணிப்பை கொடுக்கிறவர் யார்? தேவன் கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர்கள் 20வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர்கள் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, நிறைய முறை வாச வசனம், ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை இப்போ எடுத்து காட்டுகிறேன். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவியினா ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்தும், தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையார்கள். அப்படின்னா உங்களை மாதிரிகளாக இந்த இடத்துல வைத்திருப்பது யார்? தேவன். ஆனால் அதே வேளையில் யார் உங்களை ஏற்படுத்துகிறார்கள்? ஒருவன் விரும்புகிறான், அதை அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் பார்த்து அவர்களை மூப்பொருளாக என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர்களை கிறிஸ்து ஏற்படுத்தினார், அவர்தான் அவர்களை தெரிந்து கொண்டார். அதன் பின்பதாக சபை வளர்ந்து வரும் பொழுது அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட கண்காணிப்பை விரும்புகிற மனிதர்களை பார்த்து அவர்களை மூப்பொருளாக என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினார். ஆனால் யார் அதை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி பார்த்தா பரிசுத்தாவியானவர் தான் அதை செய்கிறார். ஆனால் லோக்கல்ல யார் செய்கிறேன்னு சொன்னால் அப்போஸ்தலர் அதை செய்தார்கள். தீத்துவில நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியை வாசித்தோம். தீத்து முதல் அதிகாரம் 5வது வசனத்தில் தீத்துவுக்கு அங்கே பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? முதல் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நானும் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே வெட்டு வந்தேனே அப்படி சொல்றார். தீத்து முதல் அதிகாரம் 5வது வசனத்தில். அப்ப தீத்து யார்? செகண்ட் லைன் லீடர்ஷிப்புக்குள்ள வந்தாச்சு. அப்போஸ்தலர் ஏற்படுத்தல, அப்போஸ்தலர் மூலமாக அங்கே அப்போஸ்தலர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட மூப்பொருளாலே இப்பொழுது மூப்பர்கள் ஏற்படுத்தப்படுறாங்க. தீத்து ஒரு போதகன், அப்ப அவர் மூப்பர் தான். இப்ப இந்த மூப்பனாக இருக்கிற போதகனாக இருக்கிற தீத்து விட்ட சொல்றார், நீ போய் என்ன பண்ண? மூப்பொருளை ஏற்படுத்து என்று சொல்கிறார். இன்றைக்கு சபையில் யார் மூப்பொருளை ஏற்படுத்துவது? பரிசுத்தாவியானவர் அழைக்கிறார் என்பது உண்மையானாலும் சபையில் இருக்கிற மூப்பர்கள் விருப்பமுள்ள, அதான் 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்படிப்பட்ட விருப்பமுள்ளவர்களை கவனித்து அந்த மூப்பொருளுக்கு மூப்பொருளாக அவர்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தப்படுகிற மூப்பொருளுடைய தகுதிகள் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விரும்புகிறதுனால் மட்டுமல்ல, ஆசைப்படுகிறதுனால் மட்டுமல்ல, மூப்பொருளாக அவர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு இப்படிப்பட்ட தகுதியில் எல்லாம் இருந்து ஆக வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஏற்படுத்தப்படவே கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. அதாவது தீமோத்தேயுவை மூப்பனாக ஏற்படுத்துகிறாங்க, போதகனாக ஏற்படுத்துகிறாங்க, ஊழியத்துக்கு அவனை அபிஷேகம் செய்கிறாங்க. ஏற்படுத்தினது யார்? அந்த சபையிலிருந்த மூப்பராகிய சங்கத்தார். அதான் அந்த வசனத்தில் வருது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இப்போ அவங்களுக்கு உனக்கு அந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்த வரத்தை நீ என்ன பண்ண? பயன்படுத்து என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த வரத்தையும் அவனுக்குள்ள தேவ கிருபையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனை என்னமாக அவனை நியமித்தார்கள், மூப்பனாக நியமிக்கிறான். அதை பவுல் அங்கே ஞாபகப்படுத்திக்கிறான். அதுக்கு அவன் மேலே என்னதான் வச்சாங்க? கை வச்சாங்க. கை வச்சது வந்து இவங்க மேலே இருந்த வல்லமை அவன் மேலே பாய்வதற்காக அல்ல, இவன் மூப்பன், தேவனால் அழைக்கப்பட்டவன், இவன் அப்படிப்பட்ட தகுதிகளை உடையவன் என்பதை யார் அங்கீகரித்தாங்க? அந்த சபையில் இருந்த மூப்பர்கள் அங்கீகரித்து இவன் அதற்கு தகுதியானவன் என்பதை சொல்றாங்க. அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 5வது அதிகாரத்தில்
அதே தீமோத்தி 5வது அதிகாரத்தில் 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. தீமோத்தேக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறா, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இங்கே கை வச்சாங்க, அவனை மூப்பனாக மாட்டினாங்க. ஆனால் அங்கே தீமோத்தேயு சொல்லும்போது அவசரப்பட்டு யாருமே என்ன பண்ணிடாத, கை வச்சிடாத, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்பற்றாத, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். அதாவது சீக்கிரம் அவசரப்பட்டு ஒருத்தனை என்ன பண்ணிடாத, மூப்பனாக ஏற்படுத்தி விடாதே. அவன் பாவம் செய்கிறவனானால் அவன் மேல் நீ கையை வைத்து அவனை ஏற்படுத்தி விடுவாயானால் அவன் பாவத்திற்கு நீ என்ன துணை போய் விட்டாய் என்பதுதான் அர்த்தம். அதாவது அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு கடாவை கொண்டு வந்து அதை பலியிடுவதற்கு முன்பதாக பாவம் செய்த மனிதன் அந்த தலையின் மேல் என்ன வைப்பான், கைகளை வைப்பான். என்ன அர்த்தம் என்று சொன்னால், நானும் இந்த ஆடும் ஒரே இடத்துல நிற்கிறோம், ஆனால் எனக்கு பதிலாக அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும், என் பாவம் அவன் மேலே சுமத்தப்படுகிறது. சரியா? அப்ப அந்த ஆட்டை நான் அங்கீகரிப்பதற்கு அடையாளம். அதே போல ஒரு மனுஷனை தலையின் மேலே கை வைத்து அவனை மூப்பனாக ஏற்படுத்தும் பொழுது அவனை உத்தமன் என்று நான் அங்கீகரிக்கிறேன், என்னை போன்றவன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன், எனக்கு இணையானவன் என்பதை சொல்லுகிறேன். அப்போ ஒருவன் பாவம் செய்வானானால் அவனை என்னவாக்கிறேன், எனக்கு இணையாக மாற்றுகிறேன், அவனுடைய பாவத்துக்கு நான் உடன் போவது போல அது மாறும், அது நான் குற்றவாளியாக மாறுவதற்கு காரணமாக அமையும் சொல்கிறான். இப்போ அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தினாங்க, கிறிஸ்து ஏற்படுத்தினார் அப்போஸ்தலர்களை, அப்போஸ்தலர்கள் மூப்பொருளை ஏற்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பொருளை நியமித்தார்கள், அதுதான் இன்றைக்கு வரைக்கும் வருகிறது. ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், இதில் எலெக்ஷனுக்கு இடமே கிடையாது. சில சபைகளில், சில பேப்டிஸ்ட் சபைகளிலும் மூப்பொருளை தேர்ந்தெடுப்பதில் எது பயன்படுத்தப்படுகிறது, எலெக்ஷன். சிஎஸ்எல் எலெக்ஷன் நடக்கிறது நமக்கு தெரியும், பேப்டிஸ்ட் சபைகளையும் எலெக்ஷன் உண்டு, ஆனால் நம்ம சபையில் எலெக்ஷன் கிடையாது. ஏன் சொன்னால், இது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் அல்ல, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள மூப்பர்கள் கண்காணிப்பு செய்து யாருக்கு அந்த கண்காணிப்பு செய்கிற வரம் இருக்கிறது என்பதை கண்காணித்து, விருப்பம் இருக்கிறது என்பதை கவனித்து, அவன் இப்படிப்பட்ட தகுதிகள் எல்லாம் இருக்கிறதா என்பதையும் கவனித்து அவனை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஏற்படுத்துகிறார். புரியுதா? ஏன் சொன்னா, மிக மிக முக்கியமான ஒரு பணி, வேற எல்லா பணிகளுக்கும் ஒழுக்கம் தேவையில்லை, மாதிரியும் தேவையில்லை. நம்ம ஊரில் வந்து போலீஸ்காரர் தான் ஒன் வேல போகிறவர், ஏன்னா அவர் தான் என்ன, அவர் போனால் என்ன இல்லை, தப்பு இல்லை, ஏன்னா அவர் போலீஸ்காரர். அரசியல்வாதி வந்தார்னா அவருக்கு சிக்னல்லாம் கிடையாது, அவர் பாட்டுக்கு போகலாம். அரசியல்வாதிகளுக்கு எது இல்லை, சட்டமே இல்லை. யாருக்கு தான் சட்டம், மக்களுக்கு தான் சட்டம். ஆனால் வேதாந்தத்தில் அப்படி கிடையாது, போதகருக்கு தான் கடினமான சட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை தேவனை கோபப்படுத்தினார்கள், அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மோசே ஒரே ஒரு முறை தான் தேவனை கோபப்படுத்தினான், நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். கெஞ்சி பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டார். யாக்கோபு அதனால தான் சொல்லும் பொழுது, அதிக ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு நீங்கள் போதகராய் ஆகாதிருப்பீர்களாக சொல்கிறார். நிறைய நேரத்தில் வந்து வசனத்தின் மூலமாக தேவ தண்டனையை நாம் உலகத்துக்கு பிரசங்கிக்கிறோம், ஆனால் நமக்குள்ளேயே அந்த குறைபாடு இருக்குமானால் மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் நாம் தான் அதிக குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னால் இது பயங்கரமான ஒரு அழைப்பு, த டிமாண்டிங் காலிங், எதிர்பார்க்கப்படும் ஒரு அழைப்பு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார், இல்லையானால் கடினமான ஒரு காரியம். இப்படி கடினமாக இருக்கிறதுனால இதை வேணான்னு சொல்லிடலாமா, சிலர் பயந்து போய் அதனால தாங்க நான் மூப்பனாக இருக்கவே விரும்பலை. இல்லை, இதை விட மேன்மையான ஒரு அழைப்பு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அழைப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. குமாரன் எதற்காக அந்த பூமியிலே அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும்படிய நானும் நீங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். குமாரன் எதுக்காக வந்தா, சாட்சியிட வந்தேன்னு சொல்கிறார்.
சத்தியத்தை குறித்து சாட்சியிட வந்தேன்னு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வந்தவர், அந்த தேவனுக்கு சாட்சியாக வந்தவர். தேதாங்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன உன்னதமான ஒரு அழைப்பு! இதை விட மேன்மையான ஒரு பணி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. தேவன் அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கார். அதனால தான் அந்த முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் வந்து ஊழியம் என்பது அற்பமாக எண்ணப்படுகிறது. காரணம்னா, ஊழியில் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை மக்களுக்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு வாத்தியாருக்கு மதிப்பே கிடையாது. ஏன், முன்னாடியெல்லாம் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா பிள்ளைங்க நடுங்குவாங்க, பயப்படுவாங்க, மரியாதையோடு அவங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. காரணம், டீச்சர்ஸ் அப்படி நடந்தாங்க, வாழ்ந்தாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு டீச்சர்ஸ் பையங்கிட்ட சிகரெட் வாங்கி, இது டீக்குச்சி வாங்கி அவனோட சேர்ந்து சிகரெட் குடித்தாங்கன்னா, பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்ட வார்த்தையும் கேவலமான காரியத்தையும் பேசி பகிர்ந்து கொண்டாங்கன்னா அந்த பிள்ளை எப்படிங்க வாழும்? அதனால்தான் அவங்களுக்கு மரியாதை இல்லை. அதே போலதான் இன்னைக்கு சபை போதகர்கள் மூப்பர்கள் கேவலமான மாதிரியை வைத்தபடினாலே இன்னைக்கு சபையை குறித்ததான, அல்லது மூப்பர் என்ற நிலைமையை குறித்ததான, போதகர் என்ற நிலைமையை குறித்ததான கேவலமான கருத்து மக்கள் மனதிலே பதிந்து போயிற்று. காசு வேணும், காசு வேணும், காசு வேணும் கேட்கிற ஒரு போதகன் இருந்தால், அப்பா இப்படி அடுத்தவனை நம்பி வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் எதுக்கு வர்றதில்லை? ஊழியத்துக்கே வருகிறது இல்லை. உழைச்சி வாழணுங்க அப்படின்னு எங்கிட்டே வந்து சொல்கிறாங்க. சரியா, சொந்த கையில் உழைச்சி வாங்கினதா தான் நல்லது, அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது. இந்த கருத்து எங்கேருந்து வந்துச்சு? சிலர் மனிதர்களை எதிர்பார்த்து வாழ்ந்ததுனால தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட கெட்ட மாதிரியை வைத்ததுனாலே, நான் ஊழியத்துக்கு வந்ததுனால அநேக முறை நான் பசியாக இருக்கிறேன், பட்டினியாக கிடக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா யார் கேவலம்? அழைத்தவருக்கு கேவலங்க, அழைச்சவருக்கு கேவலம். ஏன்னா அவர் உங்களை அழைச்சிட்டு உங்களை என்ன பண்ணலை, போஷிக்கலைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது, நானும் ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்ற ஆசை ஜனங்களுக்குள்ளே வரணும். காரணம் என்ன சொன்னால், இது மேன்மையான பணி என்பது அவங்க வாழ்க்கையின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அப்படி நடக்கும். நிறைய மிஷனுடைய பிள்ளைங்க மிஷனியாக மாறுறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஊழியத்திலே அவங்க இருக்கிறது இல்லை. சிலர் வெறுக்கவே ஆரம்பிச்சுறாங்க இயேசாமியை, கிறிஸ்தவத்தையே வெறுக்கிறாங்க, இயேசாமியை வெறுக்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால், ஒருவேளை நான் பயப்படுகிறேன், அவங்க வாழ்க்கை இவங்களை என்ன பண்ணலை, பாதிக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை தூக்கி பலிபீடத்தில் வச்சு கட்டி, பலிபீடத்தில் வச்சு கத்தியை ஓங்கியாச்சுங்க. ஆனால் அந்த ஈசாக்கு கத்தரை வெறுக்கவில்லை. காரணம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை யாரை பாதிச்சிச்சு? ஈசாக்கை பாதிச்சிருந்துச்சு. நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் அழைக்கிறார். மாதிரியான வாழ்க்கைக்கு, அந்த தலைமைத்துவத்துக்காக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். முதல் காரியத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இரண்டாவது வசனத்துக்கு வந்துடலாம். ஆகையால், ஏன் அந்த ஆகையால் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அதுக்கு முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சி அது. எது, என்ன ஆகையால்? இது மேன்மையான பணியாக இருப்பதினால், கண்காணிப்பை விரும்புகிற நல்ல வேலையை விரும்புகிறபடியினால், இது உண்மையான வார்த்தையாக இருக்கிறபடியினால். கண்காணிப்பை செய்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமான்? கண்காணியானவன், போதகனானவன், மூப்பனானவன், குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவன், மஸ்ட் பி பிளேம்லெஸ், அப்படி சொல்லியிருக்கு. மஸ்ட் பி பிளேம்லெஸ் ஆங்கிலத்தில் வரும்பொழுது மஸ்ட் பின்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக அவன் அப்படிதான் இருந்தாக வேண்டும். எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, பாவமே செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறைவுமே ஏற்பட்டதே இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அல்ல அது. ஆனால் இந்த பணியை அவன் ஏற்படுத்தப்படும் பொழுது மற்றவர்களாலே கை நீட்டப்படக்கூடியவனாக அவன் இருக்க கூடாது. உலகத்தில் பாவம் செய்யாத மனிதனும் கிடையாது,
குறைவுகள் ஏற்படாத மனிதனும் இல்ல, இல்ல இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்ப ஒரு மூப்பனாக அவன் ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அவன் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை இவன் இப்படிதான், அவனை பத்தி தெரியும் மக்களுக்கு இவன் இந்த மாதிரி குணமுடையவன், கை நீட்டப்படக்கூடியவனாக அவன் இருப்பானால் அவன் இந்த பணிக்கு ஏற்படுத்தப்பட கூடாது. நான் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த இடத்துல தான் வருகிறது, நூதன சீஷனா இருக்கக்கூடாது. ஆறாவது வசனத்தில் வருகிறது, நூதன சீஷனா இருக்கக்கூடாது. ஆறாவது வசனம் கடைசியில் வருது. அதான் நூதன சீஷன் சொன்னா புதிய விசுவாசியா அவன் இருக்கக்கூடாது. புது விசுவாசி இப்பதாங்க வந்தாரான்ருக்குல்ல, ஆனால் நல்ல படித்த மனுஷன், வசதி உள்ள மனுஷன், அவரை மூப்பராக்குனா இந்த சபைக்கு என்ன பெருமை ஆயிரும். ஏன்னா இந்த மதுரையிலேயே அவர் வந்து பிரபலமான ஒரு மனுஷன், நம்ம சபைக்கு வர்றதே பெரிய காரியம். அவரை வந்தவொன்னு மூப்பன் ஆக்கிடலாமா? ஆக்க முடியாது. நூதன சீஷனாயவன் இருக்கக்கூடிய அவனுக்குள்ள என்ன இருக்காது? முதிர்ச்சியே இருக்கு. அந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்னியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவனுக்குள்ள முதிர்ச்சியே இல்லை, ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு ஏற்படவே இல்லை. அவனை போய் ஏற்படுத்திட்டா அவன் விழுந்து போவான், அவனுக்குள்ளே பெருமை வந்துவிடும். அதே போல குற்றம் சாட்டப்படான்னு சொன்னா, சமீப நாட்களிலேயோ மக்கள் அறிந்திருக்கும் எல்லைகளிலே இந்த மனுஷன் ஒரு பயங்கரமான பாவத்திலே விழுந்தவனாக இருந்தால் அவன் இவனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படிப்பட்டவன் ஏற்படுத்தப்பட கூடாது. பாவமே செய்யாதவன் என்ற அர்த்தம் அல்ல. பாவத்திலே, செயல்களிலே, மனப்பான்மையிலே, அதான் சண்டை போடுற ஒரு ஆள், எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ற ஒரு ஆள், இவன் சண்டை போட்டுக்கிட்டே இல்லை இருப்பான். எதையுமே தான் பிடிச்சதுக்கு தான், தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லிக்கிட்டே இருப்பானே, இவனா மூப்பன். அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க கூடாது. அதாங்க அந்த வசனம், மனப்பான்மையிலே தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படுகிறவனாய் இருக்கக்கூடாது. காணக்கூடிய குற்றச்சாட்டுகள், மக்கள் காணக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானா அவனை ஏற்படுத்த வேண்டாம் சொல்கிறான். அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா, சரி நெகட்டிவா சொன்னேன், பாசிட்டிவா சொன்னா, சபை பின்பற்றக்கூடிய மேலான மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். பூரணர்கள் யாரும் கிடையாது, நானும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் அதே வேளையில் சபை மக்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உயர்வானதாக இருக்க வேண்டும். அவன் பேச்சிலே, செயல்களிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே, பரிசுத்தத்திலே, ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே, எல்லாவற்றிலும் சபை மக்கள் பார்க்கும் பொழுது அவங்கள மாறி இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அவருடைய நிலையை காட்டிலும் இந்த மூப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? உயர்வாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் குற்றம் சாட்டுறவங்களா குற்றம் சாட்டப்பட முடியுமா? முடியாதுங்க. அதுதான் சொல்லப்படும், பாவம் இல்லாதுன்னு சொல்லலை. ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை இவர் வந்து ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாருங்க, குடிச்சு வெறிச்சு இந்த ரோட்டில் தாங்க தெரிஞ்சிட்டு இருந்தாரு, அது தெரிகிறத பற்றிய கவலையே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை, மூப்பனாக்கப்படுகிற இந்த நிலையத்தில் அவருடைய ஆவிக்குரிய நிலைமை, சபையில் இருக்கிற மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை காட்டிலும் உயர்வானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனே மூப்பனாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதான் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது ஜாக்கிரதையார், கண்டவன் மேலே தலையில் கை வைத்து விடாதே, அவருடைய பாவத்திற்கு நீ உடன்பட்டு விடாதே என்று சொல்கிறார். பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம், பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம், சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எங்களை பின்பற்றுங்கன்னு போல் சொல்கிறேன். அதான் இப்போ சொன்னேன், சபையினுடைய, சபையாருடைய வாழ்க்கையை காட்டிலும் மூப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
உயர்வானதாக இருந்தா நாங்க செய்யற மாதிரி செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். அததான் இவங்க சொல்றாங்க. நாங்க பெர்ஃபெக்ட்னு சொல்லல இந்த இடத்துல, எங்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ரெண்டு தெசலோனிக்கியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். எதை செஞ்சாலுமே ஒரு அதிகாரம் செலுத்துறதுக்காக செய்யல, நாங்க செய்யற மாதிரி நீங்க செய்யணுன்றதுக்காக நாங்க முதல்ல என்ன பண்றோம் அதை செய்கிறோம். சர்ச்சுக்கு டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா மூப்பிள்ள எப்ப வரணும், மூத்தவங்க எப்படி வரணும்? பின்னாடி உட்கார்ந்துருக்க மூப்பிள்ள மட்டும் நான் நினைச்சு பேசல, நீங்க மற்றவங்களுக்கு சகோதரிகள் ஏன் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்? அதை செய்யணும், சொல்றதுக்கு முன்னாடி அதை செய்து காட்ட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல போல் சொல்கிறார், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நாங்கள் ஒரு மாடல் வைக்கிறதுக்காக தான் இப்படி செய்தோம் அப்படி சொல்லுகிறார்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இவ்வளோ போல்டா இதை எழுதுகிறவர் தைரியமாக சொல்லுகிறார், யாரை பின்பற்றுங்க? உங்களை நடத்தினவங்களை பின்பற்றுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்தவங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாதிரியா இருக்கா? அதை மறந்துடவே கூடாது. அவங்க எப்படியெல்லாம் நடத்தினாங்க உங்களை, அவங்களுடைய வாழ்க்கையின் மாடல் என்ன, அதை என்ன பண்ணலாம், பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்கணும். நம்ம மரித்து போன பின்பு கூட நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு எப்படி இருக்கணும், அவங்க நினைத்து பார்ப்பது போல இருக்கணும். பெருமைக்காக அல்ல, நம்மை மாடலாக எடுத்து அவங்க வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மூப்பராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். குற்றம் சாட்டப்படாதவர்கள், அதுதான் 1 பேதுரில் சொல்லும்பொழுது 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த மெய்ப்பர்களுக்கு மூப்பருக்கு பேதுரு சொல்லும்பொழுது சொல்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மைப்பின் வெளிப்படும் போது மகிமையில் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பெருமைக்காக அல்ல, அதிகாரம் செலுத்துறதுக்காக அல்ல. நான் முன்னாடி சர்ச்சுக்கு வந்தா தானே மற்றவனை அதிகாரம் செலுத்தலாம், அதுக்காகவா? இல்லை இல்லை இல்லை, நான் ஏன் முன்னாடி வரேன்னு சொன்னா என்னை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணும், வரணும். நான் மாதிரியாக இருக்கணும் இல்லையா? உலகம் பயங்கரமாக நம்ம பார்த்துட்டே இருக்கு, மறந்துடாதீங்க சரியா. கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது மாதிரியாய் வாழ்வது தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை இது மூப்பர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற தரமா இல்லை, விசுவாசிகள் எல்லாருக்கும். ஏன்னா நான் அப்படி வாழ வேண்டுமானால், போதகராக இருக்கிற நான் அப்படி வாழ வேண்டுமானால் யாருக்காக தான் வாழ்கிறேன்? உங்களுக்காக தான் வாழ்கிறேன். அப்போ என்னுடைய மாடல் தான், என்னுடைய தரம் தான், யாருடைய தரமாக இருக்கணும், உங்களுடைய தரம். ஆண்டு சொல்லும் பொழுது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க சொல்கிறார். அப்போ யாரை போல நாம் பரிசுத்தராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள மாதிரி பரிசுத்தராக இல்லை, அவரை போல் பரிசுத்தராக இருக்க, அவர் எப்படி பூரணராக இருந்தாரோ அது போல பூரணராக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் அப்படி பூரணாக இருக்க போகிறதில்லை. ஆனால் பூமியை விட்டு கடந்து போன பின்பு யாரை போல் இருக்க போகிறோம்? அவரை போல் இருக்க போகிறோம். அதே போல போதகர், மூப்பர், கண்காணிகள் இப்படிப்பட்ட தரமுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் சபையார் எப்படிதான் இருக்கணும்,
அதாங்க ஸ்டாண்டர்ட் சபைக்கும். ஆனால் இன்றைக்கி அதை உலகத்தில் பார்க்கவே முடிகிறதில்லை. போதர்களுக்காக மூப்பர்களுக்காக நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணணும். சரியா, லீடர்ஷிப் சொன்னால் அது கெட்டு போனால் சபை என்னாயிரும், கெட்டுப்போய்விடும். அதிகமான சோதனைக்கு உட்படக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நிலையிலே நிற்கிறவர்கள் மறந்து போக வேண்டாம். ஏன்னா விசுவாசிகளில் ஒருவர் விழுந்து போனால் சபை முழுசும் பாதிக்கப்படாது. ஆனால் போதகர் ஒருவர் விழுவாரானால், மூப்பர் ஒருவர் தவறி போவாரானால் சபை முழுவதும் என்னாயிரும், கெட்டுப்போகும். இப்போ பிசாசு எதில் கவனமாக இருப்பான்? ஒரு தனியின் மனிதனை விளைவிப்பதா, மூப்பனை விளைவிப்பதா? மூப்பரை விளைவிப்ப வைக்க. ஆனால் மூப்பனுக்காக மூப்பனை பார்த்து குறை சொல்வதை விட மூப்பருக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். போதருக்காக ஜெபம் பண்ணணும், போதருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இரண்டாவது காரியம், எல்லாராலும் பார்க்கப்படுகிற மக்கள் அவங்க தான், கவனிக்கப்படுகிறார்கள். இந்த தெருவில் என்ன எப்படி கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அடிக்கடி வந்துட்டு போகிறேன். உங்களை கவனிக்கிறத விட யார் கவனிப்பாங்க? என் மேலே எல்லாருடைய கண்ணும் இருக்கும். எனக்கு தெரியாது, அது எல்லாருடைய கண்ணும் என் மேலே இருக்கும். என்ன சொன்னால் நான் இங்கேருந்து பேசுகிறதை தெருவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, பாடுகிறதை பார்க்குறேன். நான் தான் போதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்கே இருக்கிற விசுவாசிகளை கண்காணிப்பதை விட உலகம் என்னை அதிகமாக கண்காணிக்கிறது. அப்போ விழுந்து போனால் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் நாங்கள் தான். இப்போ அதிகமான சோதனை வருகிறது, அதிக பேராலையாலே அவங்க குற்றம் சாட்டப்படுவதற்கு ஏதுவானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கவனிக்கணும், அது மூப்பெல்லாம் இருக்கிறவங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அதிக சிக்ஷைக்குரியவர்கள் யார் தான்? இந்த மூப்பர்களும் போதகர்களும் தான், கண்காணிகளும். அதிகமான சுட்சைக்குரிய உள்ளாகவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொன்னால் அவங்க எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார்கள். நான் பாவம் செய்வேனானால் எனக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? வேதம் தெரியும், அதை போதித்திருக்கிறேன். அப்படியானால் அது அதிக சிக்ஷை எனக்கு உண்டு. யாக்கோபில் நம்ம ஏற்கனவே வாசம் இல்லையா, அதிக ஆக்கினித்தை அடையாதபடிக்கு உங்களில் அநேகர் போதகராய் ஆகாதிருப்பீர்களாக. அதிக ஆக்கினி தீர்ப்பு உண்டு. நான்காவதாக, அதிகமாய் மாய்மாலம் பண்ணக்கூடியவர் யார் தான்? போதகர்கள் தான் பண்ண முடியும். ஏன் சொன்னால் அவங்க தான் டைரெக்டாக பேசுறது. அநேகரை நீ இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறோம், ஆனால் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார். அதாவது வேதத்தில் வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவன் நீயே திருடலாமான்னு சொல்லி பவுல் கேட்குறார். செய்யாதே என்று சொல்லிவிட்டு அதையே செய்யும் பொழுது உலகத்துக்கு மாய்மாலமான வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறவங்க யார் தான்? அதனால தான் மத்திய 23 வாசிக்கும் பொழுது அங்கே பரிசேயர் வேத பாறையில் ஆண்டவர் சார் மாயக்காரராகிய பரிசேயரை வேத பாறைகள் அவங்க தான் அதிகமான மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதிகமான கிருபை யாருக்கு வேணும்னு சொன்னால் இவர்களுக்கு தான் தேவை. சில பயங்கரமான ஸ்டாண்டர்ட் திமத்திலே சொல்லும்பொழுது அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களானால் நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது பின்னாடி வருகிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அது என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தேவன் இந்த பணியை பணிக்காக அவர் அழைக்கிறார். மறந்துடாங்க, அவர் அழைக்கிறார். தனி மனிதன் அதை விரும்புகிறான். சபை மூப்பர்கள் அவனை என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறார். ஸோ இது அற்புதமான ஒரு அழைப்பு, இது உன்னதமான அழைப்பு. இதை விட மேன்மையான அழைப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பயங்கரமான ஸ்டாண்டர்ட், அந்த உயர் எதிர்பார்ப்பு இதிலே உண்டு. இப்படி தான் இருக்க வேண்டும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறேன். தேவன்தான் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபசி நேசிக்கு நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். போதகன் எப்படியோ அப்படியே சபை மக்கள், ஆசாரியன் எப்படியோ அப்படியே ஜனங்கள். ஆண்டவரே, குருவை போலதான் சீஷன், பாய் போலதான் பிள்ளை,
அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆவிக்குரிய தலைவர்களை ஏற்படுத்தும் பொழுது நீர் கொடுத்திருக்கிற அந்த நீர் எதிர்பார்க்கிற அந்த தகுதிகளை நாங்கள் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, இது விளையாட்டான ஒரு அழைப்பல்ல, பதவிக்கான அழைப்பல்ல, ஒரு அதிகாரத்திற்கான அழைப்பல்ல, ஆனால் மாதிரியாக வாழும்படியாக அழைப்பாயிருக்கிறது. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய வசனத்திலே வளர்த்து உமை போல் மாற்றுவதற்கான, அவளை கண்காணிப்பதற்கான ஒரு அழைப்பாயிருக்கிறது. ஆனால் இது இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறதில்லை. கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய், நீர் எதிர்பார்க்கிற தலைவர்களாக, அன்றைய மந்தைக்கு மாதிரிகளாய் வாழுகிற தலைவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இது உன்னதமான அழைப்பு என்பதை அறிந்து, அன்றை இதற்கு பயங்கரமான சோதனைகள் உண்டு என்பதை அறிந்து, அநேகர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து, ஆண்டவரே அதிகமான சிக்ஷை உண்டு என்பதையும் அறிந்து, அதிகமான கிருபை தேவைகளுக்கு உண்டு என்பதை அறிந்து, மாய்மாலம் பண்ணவர்களாய் இல்லாமல் கர்த்தாவே உண்மையில் ஆண்டவரே அழைப்பை பெற்றவர்களாக, போதகராக, மூப்பராக, ஆண்டவரே கண்காணிகளாக, அன்று நல்ல பெற்றோராக, நல்ல சபை மூத்தவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.